இதுக்கு முன்னால வழக்கமா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு நிறைய மெம்பர்ஸ் புது மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. முன்னாடி கிளாஸ் யாரும் அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. நம்ம ஸ்பிரிங் லைனுடைய ஆன்லைன் கிளாஸ் இது பலருக்கும் இது ஒரு புது அனுபவமா இருக்கும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ற ஒரு வாய்ப்பா இருக்கும். ரைட், நம்ம இந்த பார்ட்ல எப்பவுமே ஓபன் பண்ணும்போது அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். வழக்கமா நம்ம அதிக நேரம் பேசியிருக்கேன், அப்பெல்லாம் நமக்கு டைம் நிறைய இருந்துச்சு, அது உங்களை ரொம்ப இம்ப்ரெசிவா வச்சிருந்துச்சு. அடுத்த நாள் படிக்கிறதுக்கு அது ஒரு தூண்டுகோலா ஒரு ஸ்டிமுலேஷனா இருந்துச்சு. இது இதை நான் சொல்லல, நிறைய பேர் உங்கள்ட்ட இருந்தே சொன்னீங்க சார் உங்க மோட்டிவேஷன் கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் எங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு ஃபயர் ஒன்று இருக்குது இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ரைட், அந்த மாதிரி அந்த வகையில இன்னைக்கு மோட்டிவேஷன் கூட ஒரு சின்ன சிம்பிளா முடிச்சுக்கிறேன். என் மோட்டிவேஷன் பாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கிற விஷயங்களையே மோட்டிவேஷனாக எடுத்து பயன்படுத்திட்டு இருப்பேன். ஏன்னா பல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கும், இன்னும் எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு டீ கடைக்கு, அதாவது ஒரு பேக்கரி, சின்ன பேக்கரி, அந்த சின்ன பேக்கரிக்கு போயிருக்கேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் போயிருக்கோம். நான் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் போகிறோம். போன உடனே உங்களுக்கு தெரியும் பேக்கரின்னா சம் டீ கடையில் இல்லை பேக்கரியில் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். போகிறாரு, என் ஃப்ரெண்டு போனோடனே நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு வராரு. வந்து ரெண்டு பேரும் உட்காந்துட்டுருக்கோம். அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் அவரோட நேரம் என்னமோ தெரியல, டக்குன்னு அவர் ஓப்பன் பண்ணுற பேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ராசி பலன் பற்றின ஒரு பேஜ். நீங்கள் தினத்தந்தியிலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பாக்ஸில் ஒரு காலத்தில் அந்த ராசி பலன் பற்றின விதங்கள் மட்டுமே இருக்கும். அவர் எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு டே உன்னோட ராசி பலன் சொல்லுவா அப்படிங்கிறபடி நான் எடுத்துட்டு எனக்கெல்லாம் பார்க்கணும் உனக்கு பார்த்துக்கோ அப்படி அப்படின்ட்டு அவர் உடனடியாக அவரோட இதை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போது நான் தான் கேட்டேன், உனக்கு என்னப்பா ராசி, உன்னுடைய ராசி என்னப்பா அப்படின்னு அப்படின்னு நான் கேட்ட உடனே அவர் ஒரு அவருடைய ராசியை ஒன்று சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் சும்மா அவர் வந்து ஒரு கிண்டல் பண்ணுறதுக்காக இந்த ராசியா என்னப்பா இந்த ராசி இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக வந்து பேசுகிறேன். அது அந்த நக்கலாக பேசும்போது எப்படி இருக்குன்னா சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் அந்த டீ மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, டீ எடுத்து வராரு, எங்கிட்ட டீ கொண்டாருக்கு வராரு. டீ எடுத்துகிட்டு வந்துருக்காரு, பக்தால் வந்தாச்சு. பக்தால் வந்துட்டு டீ வைக்கும்போது நாங்கள் இந்த ராசி பற்றி பேசிட்டு அவர் வந்து நான் ஒரு நக்கலாக பேசிட்டு இருக்கிறத அவர் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தார். அப்புறம் சரி இவரென்றா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த டீம் மாஸ்டர் பார்த்துட்டு ஆனால் உங்களுக்கு என்னென்ன ராசி அப்படின்னு அப்படி அவர் வந்துட்டு அவர் ஒரு ராசியை சொல்கிறாரு. நான் இருந்துட்டு சரி அவர் கொஞ்சம் ஜாலியாக இதாக ஒரு தூக்கலாம் சொல்லுமே அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே ஆனால் என்னென்ன இந்த ராசியாக உங்களுக்கு எஸ் சாமி உங்களுக்கு செம்ம யோகண்ணா அப்படின்னு அவர் வந்து ஒரு அப்படியே ஒரு பூஸ்டப்பாக இது பண்ணுறேன். அப்படி சொல்லும்போது அவர் டீ வச்சுட்டு என்னங்கிறாரு, இந்த ராசியா என்னோட ராசி தான் என்ன இந்த பாடுபடுத்திட்டு இருக்குது, நீ என்ன என் ராசி இப்படி சொல்றியே, அப்போ இந்த ராசி அவ்வளோத்துல எனக்கு இருக்கிற ராசி யாருக்குமே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவரு நக்கலா அவர் நிஜத்தமா சொல்றாரு. நான் நக்கலா பேசினது அவர் வரும்போது சரி அவருக்கு வந்து நம்ம ஒரு நெகட்டிவா பேசிடக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு தூக்கலா பேசுனது. அவர் வந்து அப்படியே ஒரு மெரசலா அதுக்கு ஒரு பதில் பேசுறாரு. இப்படி அங்க மெரசல் அப்படிங்கிறது நாங்க வேணா சிரிப்பா இருக்கலாம், அவரு ஒரு லைஃப் வந்து ஒரு ட்ராஜடியான ஒரு பகுதிகளை பத்தி சொல்றாரு. என் ராசிப்பா ரொம்ப மோசம்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சேர போட்டு உட்காந்துட்டாரு. எங்க கூட டீ வச்சுட்டு டீ வைக்க வந்தவர் இந்த நாயத்தை கேட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. ரைட், ஆனா அவர் இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதுல அந்த டீ கடை வந்து அந்த ரன்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும், ஒன்னும் பெருசா இருக்காது. இவர் என்ன பண்ணுவாருன்னா எப்ப போனாலுமே இந்த மாதிரி இந்த கஸ்டமர்ஸ் வந்து அந்த கஸ்டமர் கூட உட்காந்து நான் பேசிட்டே தான் இருப்பேன். அங்க டீயோட டம்ளர்ல எதுவுமே கிளியர் கால் வாஷ் பண்ணல, அது பாட்டுக்கு அங்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஊற வச்சிருக்கிறாரு. நம்ம கிச்சன்ல எல்லாம் பல வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி வச்சுட்டு ஊற வச்சுட்டு அப்படியே கிடப்பாங்க, கொஞ்சம் நேரம் மார்னிங் வச்சு சாயங்காலம் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க வாஷ் பண்ணுவாங்க. அவர் அந்த மாதிரி தான் அந்த டீ டம்ளர் குள்ள தண்ணி எல்லாம் அப்படி வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து நான் பேசிட்டு இருக்காரு. நான் அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்டு சொன்னேன், இவருக்கு பிரச்சனை இந்த ராசி இல்லை, இவர்கிட்ட வந்து வேலை செய்கிற திறன் அப்படிங்கிறது இவருக்கு இல்லை, இவர் வந்து படபடப்பான இந்த வேலையை நல்லா சுத்தபத்தமாக வச்சுருந்தா தான் மக்கள் கூட்டம் நல்லா வரும், மக்கள் கூட்டம் நல்லா வந்துச்சுன்னா தான் இந்த கடை வந்து அவர் அமுகமாக செயல்படும், இவர் வந்து குறைய இவர்கிட்ட வச்சுக்கிட்டு உழைப்பு இல்லாமல் பலன் தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி எப்படி இந்த ராசி வந்து பட சொல்லி ஒரு பிரயோஜனம் இருக்கிறதே 12 ராசி தான், தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா 12 பேர்த்து மொத்தமாக 12 ராசிகள் அடிக்கிற முடியும். அப்போ இந்த ராசி பிரச்சனையில் உழைப்பு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வரும்போது வரேன். நானும் உங்களுக்கு அதே தான் சொல்கிறேன், பல பேர் இந்த டிஆர்பி படிக்கும்போது அந்த ராசி ஒரு இதாக பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த ராசிக்காரன் தான் இந்த டைம் இப்படி இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்பவுமே பார்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் இந்த காலங்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி முன்னாடி ப்ரிடிக் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த டைமில் உங்களுக்கு எந்த ஒரு சக்ஸஸ் இருக்காது, இந்த டைமில் தான் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும், இப்படியெல்லாம் அந்த ராசி பலன் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அவங்க அதை நம்பிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிறது போடவே மாட்டாங்க. பரிச்சு வந்திருக்கும், பரிச்சு வந்ததுக்கப்புறம் கூட அந்த எஃபோர்ட் போடாமையே நம்ம நேரம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களுடைய உழைப்பு தான் உதவி செய்யுமே தவிர உங்களை சுற்றி இருக்கிற அந்த ராசி பலன்கள்லாம் உதவி ஒருபோதுமே செய்யாது. உழைப்பு என்பது உங்கள் கையில் தான் உள்ளது, நீங்கள் தான் முதலீடு, நீங்கள் தான் உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த டிஆர்பியை சக்சஸ் பண்ணிடலாம்.
இப்ப நமக்கு டிஆர்பிங்கிற ஒரு பஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த பஸ்ல பஸ் ஸ்டாப்ல பஸ் வந்து நிக்குது. அது வர்றதுக்கு முன்னால பல பேர் அல்லது சிலர் போய் டிஆர்பி பஸ் ஸ்டாப் பஸ் வர்றதுக்கு முன்னால போய் அங்க நின்றுட்டு இருக்கலாம். இன்னொரு சிலர் பஸ் வர்றதை பார்த்துக்கிட்டு ஓடி போய் அந்த பஸ்ல ஏறி உட்காரலாம். இன்னும் ஒரு ரகம் இருக்காங்க. அந்த ரகம் எப்படின்னா, தூரத்துல இருந்துகிட்டே பஸ் போறத பார்த்துட்டே இருப்பாங்க. தூரத்துல இருந்துகிட்டு ஏறவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர இவங்க வந்து ஏறவே மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. அதனால நீ உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, டிஆர்பிங்கிற பஸ் வந்துருச்சு, நீங்க ஒண்ணு ஓடி போய் ஏறிடுங்க, அல்லது அந்த பஸ் வர்றதுக்கு முன்னால அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணனா தான் உங்களுக்கு பஸ்ஸுக்குள்ள ஒரு சீட்டு கிடைக்கும். நீங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஏறத நீங்க பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர நீங்க ஏற முடியாது. ஏறுவதற்கான வாய்ப்புகள் வருகின்ற போது நீங்கள் ஏறிக்கொள்ள வேண்டும். இன்னொரு முறை சுற்று வரும் என்று காத்திருப்பது உங்கள் இலக்கை நீங்க தள்ளி போடுவதற்கு சமம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப டிஆர்பி பஸ் அனுப்பிட்டாங்க, நீங்க போய் ஏறதுதான். இப்ப சமீபத்துல வரக்கூடிய சில சில நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க அந்த இலக்கை வந்து தள்ளி போடாதீங்க. உங்களுக்கான பிக்ஸ் பண்ண டேட் தான் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பயணிங்க. ஆல்மோஸ்ட் அந்த டேட்ல தான் எக்ஸாம் நடக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில தான் இருக்கு. அதனால நீங்க அந்த எக்ஸாம் டேட்டை நீங்க கரெக்டா எடுத்து சக்சஸ் பண்றதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. படிங்க, நிறைய படிங்கணும். இது உழைப்பு தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா முடிச்சு இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் பாட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட், யூனிட் டென்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதுல இந்த லீனல் ட்ரெல்லிங்கினுடைய ஒரு ஒர்க், அதாவது ஆக்சுவலி இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எழுதுன எஸ்ஏஸ்ல இது ஒரு அந்த எஸ்ஏஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு சாப்டர், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூனிட் டென்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு 400 பேஜ் 500 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இருந்து ஒரே ஒரு சாப்டர் எடுத்து தான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அதனால அந்த ஒரு சாப்டர் நல்லா ப்ராப்பரா படிச்சுட்டு போனாலே நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்ல நீங்க இந்த கம்ப்ளீட் அந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் கம்ப்ளீட் ஆகாது. இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டா தான் இருக்கும். இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் நீங்க கம்ப்ளீட்டா அட்டன் பண்றீங்க, ஸ்ப்ரிங் லைனுடைய கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் கேரண்டி, அதுல எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஏன்னா ஸ்ப்ரிங் லைன் எப்பவுமே அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் கையில் எடுத்து ஆயுதமாக பயன்படுத்தும். அதனால அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை விட்டு நாங்கள் வெளியில் வரவே மாட்டோம். பல இன்ஸ்டியூட் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சம்மரி இருக்கும், அந்த சம்மரி எடுத்துகிட்டு டீச் பண்ணுவாங்க. இப்போ இந்த இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பார்க்கும். எல்லாத்துலேயும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கும். அந்த சாப்டர் நீங்கள் நல்லா படிச்சினாலே உங்களுக்கு ஒன் மார்க் கன்ஃபார்ம். அதனால சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதிலுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்னவோ அதை நான் ஃப்ரேம் பண்ணி அதில் இருந்து தான் உங்களுக்கான டீச்சிங்கும் சரி குவஸ்டினும் சரி அதை பற்றி தான் இருக்கும். ரைட், நம்ம இப்போ வந்து சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இது இதனுடைய புக்கு எது, அதில் எந்த சாப்டர் இந்த இந்த இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எத்தனாவது சாப்டர் அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். நான் அது வந்து ஒரு அலைனாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்ல. ரைட், இந்த லீனல் ட்ரெல்லிங்கை பற்றின ஒரு பயோகிராஃபியை பார்த்துட்டு நம்ம சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த இவருடைய பயோகிராஃபி நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது இவரை பற்றின சில இன்ஃபர்மேஷன், இவரை பற்றின சில ஐடியாஸ் இது எல்லாமே அங்கே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இவருடைய அந்த ஐடியாஸ் அவரோட இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே உங்களால எங்க அப்ளை பண்ண முடியும்னா எக்ஸாம்ல அப்ளை பண்ண முடியும், அதாவது எலிமினேஷன் பண்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த லீனல் மோர்டெகை ட்ரில்லிங் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் லிட்ரரி கிரிட்டிக், அது மட்டும் இல்லாம ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எஸ்ஏயிஸ்ட், அதுக்கப்புறம் நாவல் கூட எழுதிக்கிறாரு. ஒரு நாவல் சக்சஸ்ஃபுல்லா எழுதிட்டாரு, இன்னொரு நாவல் வந்து பாத்தீங்கன்னா அன்பினிஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா இவர் வந்து பெரும்பாலான நபருக்கு ரொம்பவுமே பரிச்சயமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் லிட்ரரி கிரிட்டிக் அண்டு எஸ்ஏயிஸ்ட், இதில் தான் இவர் ரொம்பவும் பரிச்சயமான ஒரு நபராக இருப்பார். இவருடைய ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1905 to 1975 இந்த பீரியடில் தான். இயரெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு என்னென்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வரலாம். இந்த ஒரு டிஎஸ் எலியட்டு, ஐஏ ரிச்சர்ட்ஸு, அதுக்கப்புறம் லீனல் ட்ரெல்லிங் இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இயரை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். க்ரோனாலஜிக்கலாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கான பிகினிங்லேயே ரொமான்டிக் பீரியட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி பிகினிங்கில் இந்த எலிசபெத்தின் பீரியட்லேருந்து கூட கேட்டிருக்காங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் லீனல் ட்ரெல்லிங் பார்த்து 1905 to 1975 ரெண்டுமே 55 முடியும். ரைட், இதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த ஒரு விஷயம், மெம்பர் ஆஃப் த நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸ். சரி, இந்த நியூயார்க் இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது என்ன? இந்த நியூயார்க் இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது இது ஒரு குரூப்பு. இது ஒரு இந்த குரூப் எங்க இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு குரூப். நியூயார்க் சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இந்த நியூயார்க் இன்டலெக்சுவல். அதாவது மிட் 20th century இருந்து இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா லீனல் ட்ரெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக இருக்கிறாரு. அதே மாதிரி
இந்த பேட்சியன் ரிவ்யூ இந்த ரிவ்யூலையும் கூட இவர் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறாரு. இந்த பேட்சியன் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டில் மேகசின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இதனுடைய சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காது, சிம்பிளான ஒரு சர்க்குலேஷன் தான், ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே ரோலிங்ல இருந்த ஒரு ரிவ்யூ இந்த ஒரு ஜேர்னல் தான். இதனுடைய பெரும்பாலான டீலிங் எப்படி இருக்குன்னா லிட்ரேச்சரு, பாலிடிக்ஸ், கல்ச்சரல் இதை பத்தினதுதான் இருக்கும். இதுவுமே எங்க இருக்குது அப்படின்னா நியூயார்க் சிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்ப நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸ், இந்த பேட்சன் ரிவ்யூ, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க் பேஸ் பண்ணி இருக்கிறது தான், ரைட். இந்த ட்ரில்லிங் பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஜூ பீப்புள், இந்த நியூயார்க் இன்டலெக்சுவல் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் எல்லாருமே இந்த குரூப்ல இருக்கிறீங்க பெரும்பாலான நபர்கள் யார் அப்படின்னா இந்த ஜூஸ் பீப்புள் தான் அதுல இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்காங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்னு அமெரிக்கன் லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் அமெரிக்கன் எஸ்ஏஸ்ட், இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க பின் பண்ணிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் பேட்சன் ரிவ்யூ, இதுல ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட கான்ட்ரிபியூஷன், இவரோட மெம்பர்ஷிப் என்ன அப்படிங்கறத நீங்க ஜஸ்ட் பின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய ஹைலி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், ஞாபகத்தில் வச்சுக்கணும். இயரை பொறுத்த வரைக்கும் நீங்க இதாகவே கூடாது, ரொம்ப சிம்பிளான ஒரு இயர் 1905-1975 இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான். இந்த பிட்வீன் இயருக்கும் நிறைய இயர்ஸ் நீங்க வந்து தொடர்படுத்தி படிக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இயருக்கும் இன்னொரு இயருக்கும் இருக்கக்கூடிய லிங்க் அப்படிங்கறது நிறையவே இருக்கும். இப்ப இந்த இது படிக்கும்போது டக்குன்னு 1924 ஒரு முக்கியமான ஒரு ஒர்க், ஐயா ரிச்சர்ட்ஸ் ஒரு ஒர்க் பப்ளிஷ் ஆச்சு, அது என்ன ஒர்க். அதே மாதிரி 1929 இந்த 1929 ஒரு முக்கியமான ஒர்க் ஐயா ரிச்சர்ட்ஸ், அது என்ன ஒர்க் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஞாபகத்துல ஒரு இயர் படிக்கும்போது டக்கு டக்குன்னு அந்த இயர் ஞாபகத்துக்கு வரணும், அது போய் தேடக்கூடாது, உங்க பிரெயின் டக்கு டக்குன்னு ஸ்டிக் பண்ணணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரைட். இந்த லியோனல் ட்ரில்லிங் மறுபடியும் மறக்கவே மறக்காது, 1905-1975 ஜஸ்ட் கீப் இட். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இயரெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த இவருடைய ஒர்க் விஷயத்துல, ரைட். அடுத்த ஒரு இது இந்த மார்னிங் சைட் லிட்ரரி ஜேர்னல். இங்க என்னன்னா இந்த ஜேர்னலுக்கு ஒரு ஓனர் கிடையாது, இதுல என்ன பண்றாருன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவரு சில லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாமே சில எஸ்ஐஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிக்கிறாரு இந்த மார்னிங் சைட்ல. அப்ப இவர் என்னன்னா ஹி ரோட் ஃபார் மார்னிங் சைட், இந்த லிட்ரரி ஜேர்னலுக்கான மார்னிங் சைட்ங்கிற லிட்டரரி ஜேர்னலுக்கு சில விஷயங்கள் எழுதி அதில் கொடுத்துருக்கிறாரு, அது பப்ளிஷும் ஆயிருக்குது. இவருடைய ஸ்டேஜஸில் இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த இதை வந்து நான் ஒரு போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, அதாவது கொஸ்டின்ஸ் நெட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னோட அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சில இது எப்படி இருந்தால் மேட்ச் த ஃபாலோயிங்கில் வருவோம். இப்போ ஐஏ ரிச்சர்ஸ் அவர் எந்த யூனிவர்சிட்டி, டிஎஸ் எலியட் அவர் ஏதாவது யூனிவர்சிட்டி பிடிச்சா அது என்ன யூனிவர்சிட்டி, லியோனல் ட்ரில்லிங் இவர் என்ன யூனிவர்சிட்டி, இப்படி மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த வந்து இது எடுத்து போட்டுருவாங்க, அதில் நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இந்த லியோனல் ட்ரில்லிங் பொறுத்த வரைக்கும் கொலம்பியா யூனிவர்சிட்டிங்கிறது தான், இவருடைய ஒரு 16 வயசுல இந்த யூனிவர்சிட்டிகள் உள்ள போறாரு, போனதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அதுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டே இருக்கிறாரு. இவருடைய டாக்டரேட் இருக்கட்டும் மற்ற மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாமே இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டிக்குள்ள தான் இவருடைய இது எல்லாமே. அப்போ இவருடைய லைஃப்னுடைய ஸ்டைல் சேஞ்ச் ஆன இடமே இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி தான். இவருடைய ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மற்ற ஆத்தர்ஸை பற்றி எழுதுகிற விஷயங்கள் இவருக்கு நிறையா இருக்கும். அப்படி எழுதுனது தான் இந்த மேத்யூ அர்னால்டு இஎம் ஃபர்ஸ்டர் இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே இவருடைய ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாப்படி. அதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு ஆத்தர் அப்படின்னா ஒருத்தர் வந்து மேத்யூ அர்னால்டு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இஎம் ஃபர்ஸ்டர். இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் 1938 இவருடைய டிசர்டேஷன் வந்து, இது டாக்டரேட் டிசர்டேஷன் வருது, அதில் இவருடைய டிசர்டேஷனில் எதை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறாருன்னா மேத்யூ அர்னால்டு பத்து விஷயங்கள் அதிகமா எழுதியிருப்பாரு. நீங்க எப்படி இந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லியோனல் ட்ரில்லிங் கூட நீங்க தொடர்படுத்திக்கிட்டே இருக்கணும், பல்வேறு இடங்களை வரும்போது நம்ம பார்ப்போம், ரைட். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினராகவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபேக்கல்ட்டியா இருக்கிறாரு. இந்த இதுல இவருக்கு முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட், இவருடைய இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்க யூனிட் 8 படிக்கும்போது, மாடர்ன் ஃபிக்ஷன் படிக்கும்போது, அதே மாதிரி மாடர்ன் டிராமா படிக்கும்போது முக்கியமான சில ஆத்தர்ஸ் அவங்களோட ஒர்க்கு அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய கேரக்டர் இதனுடைய இது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது தெரிஞ்சு வச்சிருந்தாலே ஆக்சுவலி அது வந்து ஒரு நெட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அதை நல்லா புரிஞ்சுட்டாலும் நீங்க நெட்டே கிளியர் பண்ணலாம். அது நல்லா தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும், ஒன்னு டிராமாவுக்கு ஒரு மார்க் கிடைக்கும், ஃபிக்ஷனுக்கு ஒரு மார்க் கிடைக்கும், அதுல இருந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வந்து கின்ஸ்பெர்க்கு, ஸ்டீவன் மேகஸ், ஜான் ஹாலண்டர், ரிச்சர்ட் ஹோவர், டேவிட் லெமன், லூயிஸ் மெனட், ராபர்ட் லீட்மோர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட், நிறைய பேர்ல இவங்கெல்லாம் இவருடைய ஸ்டூடெண்ட்ல முக்கியமான ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை மைண்ட்ல வச்சுக்காங்க. ஜஸ்ட் இதுல நான் இந்த போல்ட் பண்ணியிருக்கிறதாவது நீங்க ஜஸ்ட் கீப் இட் பண்ணிக்காங்க, ரைட். திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இவருடைய டாக்டர் டிசர்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டு பத்தி எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இவருடைய காம்ப்ளெக்ஸ் ஒர்க் சிட்டிஸ் ஆஃப் சில ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்தர்ஸ் பத்தின எழுதுனதுல மேத்யூ அர்னால்டு, இஎம் ஃபர்ஸ்டர் இவங்க வந்து முக்கியமான நபர். ஈவன் ஜான் கீட்ஸ்னுடைய லெட்டர்ஸ் கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் எழுதியிருப்பா. இந்த மாதிரி மற்ற ஆத்தர்ஸ் பத்தி அவங்களுடைய ஒர்க்கை பத்தின ரிவ்யூ எல்லாமே பண்றதுல இவருக்கு நிறைய இருக்கும். அவங்களுடைய அவங்க பண்ண கான்செப்ட் எல்லாத்தையுமே இந்த லீனல் ட்ரெயினிங் இவருடைய ஒர்க்லயும் எடுத்து வெளிப்படுத்துவாரு. இதெல்லாம் எங்க அதிகமா வெளிப்படுத்தினார்னா இவருடைய எஸ்ஏஸ்ல தான் வெளிப்படுத்துறாரு. ரைட், இந்த ஸ்லைடோட நீங்க அடிஷனல் என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, ஒண்ணு இதெல்லாமே நீங்க பாக்ஸ் பாக்ஸா மைண்ட்ல வச்சுக்கிட்டே வரணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் இன்டலெக்சுவல், இன்னொன்னு வந்து பேஷன் ரிவ்யூ, மார்னிங் செய்தி, இதை மூணையும் ஒரு இடத்துல நீங்க பின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மாதிரி முக்கியமான ரெண்டு ஆத்தரை சொல்லியிருக்கிறேன், ஒன்னு மேத்யூ அர்னால்டு, இன்னொன்னு இஎம் ஃபர்ஸ்டர். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ்ல நீங்க பின் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாத்தையும் நீங்க தனித்தனியா பாக்ஸ் பாக்ஸா அங்கங்க அப்படி பின் ஆகணும். பார்த்த இதுக்கெல்லாம் இந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாமே நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான். பிரிண்ட் போடும்போது நீங்க எழுதும்போது அந்த இதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க, தட்ஸ் ஃபைன். அடுத்தது லீனல் ட்ரெயினிங்கினுடைய இந்த பேட்சன் ரிவ்யூ, இதை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன். இவர் வந்து 1937ல தான் இந்த இதில் வந்து ஜாயின் பண்றாரு. இந்த பேட்சன் ரிவ்யூ மேகசீன்ல இவர் இந்த ரிவ்யூ இதில் ஜாயின் பண்ணும்போது 1937. இந்த பேட்சன் ரிவ்யூ அப்படிங்கிறது எப்போ ஃபவுண்ட் பண்றாங்க அப்படின்னா 1934, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1937ல இவர் ஜாயின் பண்றாரு. இவர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாலேயே இது வந்து 1934லயே இதை ஃபவுண்ட் பண்ணிடுறாங்க இந்த ஜர்னல. இந்த ஜர்னலை ஃபவுண்ட் பண்றதுக்கு முக்கியமான யார் அப்படின்னா வில்லியம் பிலிப்ஸ் அண்ட் பிலிப் ரா, இவங்க ரெண்டு பேரு முக்கியமானவங்க. வில்லியம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, வில்லியம் பிலிப்ஸ், பிலிப் ரா, இவங்க ரெண்டு பேர். ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட், அவ்வளவுதான். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸ் பேட்சன் ரிவ்யூ. இவர் ஜாயின் பண்ண இயர் 1937. இவர் இது இந்த பேட்சன் ரிவ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மார்க்சிஸ்ட் கண்டென்ட்டை வச்சுன ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஆன்டி ஸ்டாலினிஸ்ட், ஸ்டாலினுக்கான எதிரான கருத்துக்கள் எல்லாத்தையும் இதுல இது பண்ணுவாங்க. ரைட், இந்த பாயிண்ட்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட், இந்த பேட்சன் ரிவ்யூ கூட அசோசியேட்டட் வித் த நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற விஷயம், இந்த நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸும் பேட்சன் ரிவ்யூ இதெல்லாமே நியூயார்க்கை பேஸ் பண்ணது, அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கை பேஸ் பண்ணதே தான். அது அந்த வகையில் இதுக்கு இன்னொரு தொடர்பு என்ன அப்படின்னா இது நியூயார்க் இன்டலெக்சுவல் கூட அசோசியேட் ஆகிருக்குது. அப்போ பெரும்பாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூ பண்ணுறவங்க, இதில் இந்த மேகசீனில் பங்களிக்கிறவங்க எல்லாருமே நியூயார்க் இன்டலெக்சுவல் குரூப்லையுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ அந்த ஒரு க்ளூ தான் லியோனல் ட்ரில்லிங் நியூயார்க் இன்டலெக்சுவல் மெம்பராகவும் இருக்கிறாரு, பேட்சன் ரிவியூவில் கான்ட்ரிபியூட்டராகவும் இருக்கிறார், அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்குது. ரைட், இந்த நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபைன் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, அது எந்த ஒர்க்கில் இருந்தது டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நியூயார்க் இன்டலெக்சுவல்ங்கிறது என்ன அப்படிங்கிறது பியாண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் டிஃபைன் பண்ணி காட்டுறாரு. பியாண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது 1965ல் வந்த ஒரு எஸ்ஏ, கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ். இது வந்து லியோனல் ட்ரில்லிங்கினுடைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸில் இதுவும் ஒன்று, அது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இது பியாண்ட் கல்ச்சர், நமக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்ததில் பார்ப்போம். இதுல இந்த நியூயார்க் இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே விசியன் விவாசியஸ் ஐடியாஸ் பத்தின விஷயங்கள், இது வந்து அதனோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையுமே இது வெளிப்படுத்தக்கூடியதா இது இருக்கு அப்படின்னு சொல்லி இத ஒரு அவருடைய இதை அவரோட ஐடியாவை இந்த இடத்துல நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸ்னா என்ன அப்படிங்கறத இது வந்து சொல்லி காட்டுறாரு. இந்த இடத்துல நான் இது எதுக்காக மென்ஷன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, நீங்க மேஜரா இன்ஃபர்மேஷன் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது பியாண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற எஸ்ஏவை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்போ பியாண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ லீனல் ட்ரில்லிங் எழுதுனது 1965ல் வந்த ஒரு ஒர்க்கு. இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டு 1965க்கு முன்னாலேயே வந்திருக்குது. அப்போ அது எந்த ஒர்க்கு, அப்போ அந்த ஒர்க்கு என்ன இயரு அப்படிங்கிறத நீங்க இப்போ நீங்க ஸ்டிக் பண்ணிக்கணும். அதை நம்ம அடுத்தடுத்து வரும்போது நீங்க பார்ப்போம். நான் ஏன் இந்த இயரை பத்தி அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்த யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் அந்த க்வெஸ்சன்ஸ் எடுக்கும்போது சில நேரங்களில் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்குள்ளே போகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆத்தனுடைய பயோகிராஃபி அல்லது ஆத்தர் எழுதின ஏதாவது ஒரு ஒர்க்கு இதில் இருந்து அதனுடைய இயர் என்ன அப்படிங்கிற கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த 8, 9, 10 இந்த இயரை பற்றின விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணி பழகிக்கணும். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் டைம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சாம்ஸ்கியினுடைய ஒரு ஒர்க்கு பற்றின இதுதான் வந்துருச்சு. எல்லாருமே நாம் வந்து டிஜி கிராமருக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிருப்பீங்க. ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவர் எழுதின ஒர்க்கு அது எந்த ஆண்டு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த இயர் விஷயத்தில் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஒன்றுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஆத்தருக்கு ஒரு 5-5 இயர் தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும், ஈஸியாக முடிச்சுக்கலாம். ரைட், இந்த ஸ்லைடில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வெரி இம்பார்ட்டண்டான விஷயம், பியாண்ட் கல்ச்சர் 1965. இந்த 1965 முன்னாலேயே ஒரு ஒர்க் வருது, அந்த ஒர்க்கில் தான் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. அந்த ஒர்க் என்ன, அந்த சாப்டருக்கு அந்த ஒர்க்கினுடைய ஆண்டு என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ரைட், அடுத்த முக்கியமான ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த மிடில் ஆஃப் த ஜெர்னி, இது வந்து பார்த்தீங்கன்னா 1947ல் வந்தது.
இதுக்கு அப்ப 1947க்கு முன்னால இவருடைய எஸ்ஏஸ் எதுவுமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு விஷயத்த இந்த சில்லாஜிசம் பாயிண்ட்ல தான் சொல்லுவேன். இந்த சில்லாஜிசம் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கோ, இது இருக்குது அப்படின்னா அது இல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர்ல இங்க ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா இன்னொருத்தர் இங்க இல்ல, இங்க ஒருத்தர் தான் இங்க இருக்கிறான் அப்படின்னா மீனிங் என்னன்னா இன்னொருத்தர் இங்க இல்ல அப்படிங்கிற மீனிங் நாம தான் புரிஞ்சுக்கணும். அதேதான் இப்ப 1947க்கு முன்னால இவருடைய எஸ்ஏஸ் எதுவுமே வரல அப்படின்ட்டு. அப்ப இவருடைய எஸ்ஏஸ் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, 1947க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. குறிப்பா 1950ல தான் இவருடைய எஸ்ஏஸ் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் ஆரம்பிக்குது அந்த பப்ளிகேஷன். 1950க்கு முன்னால இவருடைய எஸ்ஏஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப 1947ல வந்தது ஒரு நாவல், த மிடில் ஆஃப் த ஜெர்னி அப்படிங்கிற ஒரு நாவல். அதுக்கு அடுத்து ஒரு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா த ஜெர்னி அபாண்டன். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அன்பினிஷ்டு நாவல், இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, அதனால இது ஒரு அன்பினிஷ்டுல தான் இருக்குது. அதே மாதிரி இவருடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தி அதர் மார்கரெட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ரைட், இது இது ஒரு நாவல், ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு அன்பினிஷ்டு நாவல், மூணும் பார்த்துருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டடிஸ் ஆஃப் ஆத்தர்ஸ், அதாவது இவர் எழுதின ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டடி, ஆத்தர்ஸ்னுடைய காம்ப்ளெக்ஸ் ஸ்டடிஸ் பத்தி ஒரு ரெண்டு இது ஒர்க்கா எழுதுறாரு. அதனுடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ வெர்னார்டு, அது ஒண்ணு, இன்னொன்னு இஎம் ஃபர்ஸ்டர் அப்படின்னு ஒண்ணு, ரெண்டு. மேத்யூ வெர்னார்டு வந்து பாத்தீங்கன்னா 1939 வருது, மேத்யூ வெர்னார்டுக்கு அப்புறம் தான் இஎம் ஃபர்ஸ்டர் 1943 அவரை பத்தியுமே எழுதுறாரு. அப்ப ஆத்தர் பத்தினா ஒரு ஸ்டடிஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ரெண்டு இயர், இந்த இடத்துல என்ன பண்றோம்னா குரோனாலஜிக்கல் ஆர்டருக்கு வர வாய்ப்பு வந்துருச்சுன்னு என்ன பண்றதுக்காக, யாருக்கு அப்புறம் யார் அப்படிங்கறது நீங்க வந்து மேத்யூ வெர்னார்டுக்கு அப்புறம் தான் இஎம் ஃபர்ஸ்டர் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ரைட், இந்த இதுல பாருங்க லாஸ்ட்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன், த ட்ரெடிஷன் ஆஃப் ஹியூமனிஸ்டிக்ஸ் தாட் அண்ட் த இன்டலெக்சுவல் மிடில் கிளாஸ் விச் பிலீவ்ஸ் இட் கண்டினியூஸ் திஸ் ட்ரெடிஷன். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நல்லா அழுத்தமா புரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷன் அப்படிங்கிறது யாரு அதிகமாக யூஸ் பண்றாங்க, அப்ப ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் யாரு, இந்த மாதிரி இடத்துல நீங்க எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்கிட்டே வரணும், ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட தொடர்படுத்திட்டே வரணும். அதாவது இந்த மேத்யூ வெர்னார்டு சரி, இஎம் ஃபர்ஸ்டர் சொல்லி, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்டடிஸ் ஆஃப் ஆத்தர்ஸ்ல இவர் எதை ஒரு மேஜர் தீமா எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா த ட்ரெடிஷன் ஆஃப் ஹியூமனிஸ்டிக்ஸ்னுடைய தாட்டு, அதே மாதிரி இன்டலெக்சுவல் மிடில் கிளாஸ், இதை பத்தின விஷயம். அப்ப ரெண்டு விஷயம், ஒன்னு ஹியூமனிஸ்டிக் தாட்டு, இன்னொன்று இன்டலெக்சுவல் மிடில் கிளாஸ் பத்தின விஷயங்கள. இது எல்லாத்தையுமே இந்த மேத்யூ வெர்னார்டு இஎம் ஃபர்ஸ்டர் யூஸ் பண்றாரு. இதுல என்னன்னா இந்த இன்டலெக்சுவல் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ட்ரெடிஷனை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். அப்ப அந்த இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது ஒரு முக்கியம், இந்த இன்டலெக்சுவல் இருந்தா தான் அந்த ட்ரெடிஷன் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். எங்க இன்டலெக்சுவல் குறையுதோ அங்க ட்ரெடிஷனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நின்றோம். அப்ப ட்ரெடிஷன் அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த தாட் அண்ட் அந்த இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது கூடவே வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஒரு அழுத்தம் திருத்தமா தான் இந்த மேத்யூ வெர்னார்டு அண்ட் இஎம் ஃபர்ஸ்டர் அப்படிங்கிற இவங்களோட இதுல இவரு இலியானா ட்ரில்லிங் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்போ ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிறது யாரு, அதுல என்ன ட்ரெடிஷன், அதுல என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கறத தொடர்படுத்தி படிச்சு வேண்டியது உங்களுடைய இதுதான். இது ஆல்ரெடி நமக்கு வந்து ஆல்ரெடி சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அதெல்லாம் அங்கங்க பின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைடு, இப்பதான் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம், அதாவது லிபரல் இமேஜினேஷன். இந்த லிபரல் இமேஜினேஷன்ல தான் தி சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப லிபரல் இமேஜினேஷன்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த சாப்டர்ஸ் தான் சென்ஸ் ஆஃப் பாஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிபரல் இமேஜினேஷன் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ், இவருடைய எஸ்ஏஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் எது அப்படின்னா இந்த லிபரல் இமேஜினேஷன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இதுதான், ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ல தான் நமக்கு எது இருக்குது அப்படின்னா சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் எப்ப பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 1950ல் இதை பப்ளிஷ் பண்றாங்க. இப்ப முத இவருடைய எஸ்ஏஸ் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது, 1947ல் ஒரு நாவல் இருக்குது இல்லையா, அதே மாதிரி 1939ல் மேத்யூ வெர்னார்டு. இதெல்லாத்தையும் நீங்க அங்கங்க டக் டக்னு அந்த இயர் எல்லாத்தையும் நீங்க பிரிண்ட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏ தொடங்குற இடம் 1950, பியாண்ட் கல்ச்சர் எப்ப அப்படின்னா இதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு தான் பியாண்ட் கல்ச்சர்ங்கிற எஸ்ஏ கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏ வருது, அது வந்து 1965 அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து எஸ்ஏ, இதே எஸ்ஏஸ்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா லிபரல் இமேஜினேஷனுக்கு அப்புறம் 1955ல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒர்க், ஒன்று வருது, ஒன்று அப்போசிங் செல்ஃப், இன்னொன்னு ஃப்ராட் அண்ட் திங்மன் ஃப்ராய்ட் இருக்கிற அவர் தான், ஃப்ராட் அண்ட் த கிரைசிஸ் ஆஃப் அவர் கல்ச்சர், கிரைசிஸ் ஆஃப் அவர் கல்ச்சர் அப்படிங்கிற ரெண்டு. இந்த ஆப்போசிங் செல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல எதனுடைய கான்ஃபிளிக்ட் எதை பத்தி அதிகமா சொல்லுவார் அப்படின்னா செல்ஃப் டெஃபினேஷன் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் கல்ச்சர், இந்த ட்ரெடிஷன், இந்த கல்ச்சர், இது எல்லாத்தையும் நீங்க திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரி,
அப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, லிபரல் இமேஜினேஷன் 1950, ஆப்போசிங் செல்ஃப் 1955, பியாண்ட் த பியாண்ட் கல்ச்சர் 1965. அஞ்சு அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு சீரீஸ்ல நல்லா மூணு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த மூணை நல்லா புரிஞ்சுக்கலாம், இடையில எது வந்தாலுமே நம்ம ஈஸியா வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இந்த மூணு மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து லிபரல் இமேஜினேஷன், இன்னொன்று அப்போசிங் செல்ஃப் 1955, பியாண்ட் கல்ச்சர் 1965, அவ்வளவுதான். இதுல ஏதாவது க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வருது நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன்ல பியாண்ட் கல்ச்சர் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஆப்ஷன்ல அப்போசிங் செல்ஃபுக்கு முன்னால பியாண்ட் கல்ச்சர் இருந்துச்சுன்னா அதையும் எலிமினேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிபரல் இமேஜினேஷன் அப்படிங்கிறது பியாண்ட் கல்ச்சர் பின்னால வந்தாலும் எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்படி எலிமினேட் பண்ணி ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை அப்ளை பண்றதுக்கு இதை சப்போஸ் பண்ணோம். அப்போ மூணு விஷயம் மூணு இயர் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கலாம். எஸ்ஐஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க எங்க மாதிரி இந்த மாதிரி க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குரூப் வந்து ஒரே நேர்கோட்டு குரூப்பா இருக்கணும். ஒன்னு நாவல்லையோ, இன்னொன்று எஸ்ஏலையோ, இன்னொன்று ஷார்ட் ஸ்டோரி, இப்படி வந்து ஒரு இது ஒரு கம்மி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஏரியாவுக்குள்ள எப்பவுமே கொண்டு வர மாட்டாங்க. இப்போ இவங்களை அப்ளை பண்ணணும்னு நினைச்சாங்க, எங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இந்த எஸ்ஐஸ்ல அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய எஸ்ஐஸ் இங்க இருக்கு, உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான ஏரியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐஸ்ல அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்காங்க. ரைட், லிபரல் இமேஜினேஷன் 1950, அப்போசிங் செல்ஃப் 1955, பியாண்ட் கல்ச்சர் 1965. ரைட், அதே மாதிரி இடையில வந்து பாத்தீங்கன்னா தி கேதரிங் ஆஃப் ஃபிகிட்டிவ்ஸ் 1956ல வந்து ஒரு ஒர்க், 55க்கு அப்புறம் 55லயே ரெண்டு, த அப்போசிங் செல்ஃப், ஃப்ராட் அண்ட் த கிரைசிஸ் ஆஃப் அவர் கல்ச்சர், த கேதரிங் ஆஃப் ஃபிகிட்டிவ்ஸ் 1956. இது இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காங்க. ரைட், அதே மாதிரி பியாண்ட் கல்ச்சர்ல பொறுத்த வரைக்கும் இது எதை கான்சன்ட் பண்ணுதுன்னா மாடர்ன் லிட்டரரி அண்ட் கல்ச்சரல் ஆட்டிடியூட்ஸ் டுவேர் செல்ஃப் குட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஒன் வேர்டு ஒரு லைன்ல சொல்லணும்னா அதே மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி லிபரல் இமேஜினேஷனையும் ஒரே ஒரு லைன்ல சொல்லலாம், அது என்ன அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அதையுமே நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல சொல்லதான் போறோம். லிபரல் இமேஜினேஷன் ஒரே இதுதான், அந்த எலக்ட் எஸ்ஐஸ்ல எதை அவர் வந்து டாமினேட் பண்றாரு, லிட்ரேச்சர் பார்ட்ல எதை டாமினேட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். ரைட், இதுதான் அப்போசிங் செல்ஃப், பியாண்ட் கல்ச்சர் 1965, லிபரல் இமேஜினேஷன் 1950. இந்த லிபரல் இமேஜினேஷன்ல வரக்கூடிய ஒரு சாப்டர் தான் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களுக்கு இன்னொரு ஒரு இது சொல்றேன், சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சாப்டர் எங்க லிபரல் இமேஜினேஷன்ல. அதே மாதிரி சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு, இந்த நாவல் யார் எழுதுனா, இந்த நாவல் பினிஷ் பண்ணாங்களா அல்லது பினிஷ் ஆகலையா அப்படிங்கிறது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்தது லியோனார்ட் ட்ரில்லிங்கோடையும் பார்த்தீங்கன்னா அதே என்னுடைய ஒர்க்ல அடுத்த கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்சியாரிட்டி அண்ட் அத்தென்சிட்டி அத்தென்டிசிட்டி. இது வந்து 1972ல் வந்த ஒரு இதுதான். இதுல எதனுடைய ஐடியாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா போஸ்ட் என்லைட்மெண்ட், அதனை பற்றின ஐடியாஸை அப்ளை பண்ணியிருப்பாரு. 1951ல் த செலக்டட் லெட்டர்ஸ் ஆஃப் ஜான் கீட்ஸ், அதாவது ஜான் கீட்ஸ் அவர் ஆல்ரெடி லெட்டர்ஸ் எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாலஞ்சு லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு சில வெப்சைட்ல ஒரு நாலஞ்சு ஆறு லெட்டர்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அந்த நாலஞ்சு லெட்டர் எடுத்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு சிலர் நான் பார்த்த வரைக்கும் அந்த நாலஞ்சு லெட்டர்னோட இயர் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது கேள்வி கேட்குறீங்கிட்ட கம்ப்ளீட் புக்கே வந்து சேர்ந்துடும், இந்த புக்கு இந்த புக்கில் இருந்து கேள்வி எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் போய் நிற்கும். அவங்க என்ன பண்ணுவாருன்னா அந்த கம்ப்ளீட் புக்கில் இருந்து எடுப்பாரு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்சனுக்கு நாலஞ்சு முறை லெட்டர் அனுப்பியிருப்பாப்படி. அப்போ நாலஞ்சு முறை இயரும் மாறும், இந்த யாராவது ஒரு பர்சன் வச்சுக்கிட்டு அந்த பர்சனுக்கு ஒரு இயர் இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சம்டைம்ஸ் எடுக்கிற பர்சன் ஒருவேளை ஏதாவது ஒரு வெப்சைட் பார்த்து எடுத்தாருன்னா அப்படி எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஆத்தருக்கு ஒன்று தான் லெட்டர் நினச்சிட்டு எடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் விஷயத்தை தெரிஞ்சுதான் இருப்பாங்க. அது விஷயம் தெரிஞ்சிடும், நிறையா லெட்டர்ஸ் இருக்கும், அந்த நிறையா லெட்டர்ஸில் ஒரே பர்சனுக்கு ரெண்டு மூணு டைம் அனுப்பியிருப்பார் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. கேஸ் ஃபைல் ஆகாமல் அவங்க எப்பவுமே கேள்வி எடுக்கிறீங்க என்றைக்குமே அவங்களோட உணர்வு ஒன்று புரிஞ்சுக்காங்க. ஒரு கேள்வி எடுத்தால் அவங்க எந்த ஒரு வகையிலையும் சிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அப்படி தான் கேள்வி ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீயுமே தேடி படிக்கும்போது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தேடி பிடி, அதை தான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நீயும் கண்ணா பின்னான்னு வந்து நீ நெருங்காத, எது அவங்க மைண்டில் கிளிக் ஆகுமோ அதுதான் உனக்குமே கிளிக் ஆகும். ஒரு இன்னும் ஒன்று சின்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு ஒரு பத்து பேஜ் கொடுத்து இந்த இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி ஒரு பத்து கேள்வி எடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற அந்த பத்து பேர் ஒரு பத்து பேர் எடுக்கிறீங்கன்னா அந்த பத்து பேரத்தில் ஒன்பது பேர் எடுக்கிற கேள்வி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும், அதே ஐடியா தான் எல்லாத்துக்கும் தோணும். இதே சேம் மீனிங் தான் ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிற செட்டருக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தோணும். அப்போ அந்த மாதிரி ஐடியாவை நீ வந்து கேப்சர் பண்ணு. எப்பவுமே சக்சஸ் நோக்கி போறீங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னால ஓடுறது யார் அப்படின்னா டிஆர்பி போர்டு. அந்த டிஆர்பி போர்டு தான் உங்களுக்கு முன்னால எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க அவங்களுக்கு மேல இருந்து நீங்க பார்க்கணும், அப்போதான் நீங்க அவங்கள வந்து கேப்சர் பண்ண முடியும். நீங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மேல ஒரு ஸ்டெப்புக்கு முன்னால போய் நிக்கணும்.
இந்த ஃபாலோ பண்றதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இது நீங்க நெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்டரேச்சர்ல இருந்தே கேள்வி கேட்டிருப்பாங்க. அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்க, வெறும் அமெரிக்கன் லிட்டரேச்சர் இருக்கிற கேள்விக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் இருந்து கேள்வி கேட்பாங்க. இன்னொரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்க, இந்த டேம்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நீ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. உனக்கு இதுதான் சொல்றேன், நீ இந்த டிஆர்பி போர்ட ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் தான் நீ நிக்கணுமா தவிர அவங்கள ஃபாலோ பண்ணாத. ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அவங்க வந்து உனக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கும், அதனால அவங்க எடுக்கிற விதத்தை புரிஞ்சுக்கும். ரைட், த செலக்டட் லெட்டர்ஸ் ஆஃப் ஜான் கேட்ஸ். ஜான் கேட்ஸ் எழுதின லெட்டர்ஸை இவ ஒரு குறிப்பிட்ட செலக்டடான லெட்டர்ஸ் எடுத்து 1951ல இதை வந்து பப்ளிஷ் பண்றாரு லியோனல் டெல்லிங். இதுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் எழுதுறாரு. அப்போ செலக்டட் லெட்டர்ஸ் ஆஃப் ஜான் கேட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு இவர் 1951ல வந்த ஒரு ஒர்க். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஆத்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணா ஜான் கேட்ஸையும் மென்ஷன் பண்ணலாம். இவர் வந்து இது எடிட் பண்றதும் அதே மாதிரி இதுல சில இன்ட்ரடக்ஷனால கொடுத்ததுனால இவருடைய பேரும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தி செலக்டட் லெட்டர்ஸ் ஆஃப் ஜான் கேட்ஸ் 1951 இயர் ரொம்ப முக்கியம். 1951 அப்படிங்கிற இயரோட வந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஆத்தர்ஷிப் யாராரு அப்படின்னா ஜான் கேட்ஸ் அண்ட் லியோனல் ட்ரில்லிங் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்காங்க. இதுல இவர் என்ன டிஃபைன் பண்றாரு அப்படின்னா கீட்ஸ்னுடைய அந்த நோஷன் ஆஃப் நெகட்டிவ் கெப்பாபிலிட்டியை பத்தின விஷயத்தை இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல டிஃபைன் பண்ணி காட்டுறாரு. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டைம் நெகட்டிவ் கெப்பபிலிட்டி. நெகட்டிவ் கெப்பபிலிட்டியில எந்த ஆத்திர எல்லாத்தையும் ஜான் கேட்ஸ் எடுத்து யூஸ் பண்றாரு, அது எந்த ஒர்க்ல யூஸ் பண்றாரு அப்படிங்கறத நீங்க டப் டப்னு இதை ஒன்று பேசணும்னா இன்னும் உங்க பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது அந்த பிளிங்க் ஆகணும். அதாவது படத்துல எல்லாம் வரும்போது அவங்க நினைச்சு ஒன்னு பேசிட்டே இருப்பாங்க, பேசிட்டு இருக்கும்போது சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இது தலைக்கு மேல ஒன்று வட்டமா வந்து அங்க ஒரு கருத்து சொல்ற மாதிரி நிற்கும் பத்தி அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்க படிக்கிற அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே டக்குனு உங்க பக்கத்தால உங்க ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கணும். நான் பேசிட்டு இருக்கிறத கேட்டாலுமே உங்களுக்கு அந்த ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து என்னன்னா கரெக்டான வே ஆஃப் மெத்தட் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது டப்பு டப்பு டப்புன்னு இன்னொரு இடத்துக்கு தாவி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேரணும், அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட், இந்த ஸ்லைடை நல்லா பார்த்துக்கோங்க. லிபரல் இமேஜினேஷன் 1950 இந்த செல்ல சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப அழுத்தமாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரைட், இந்த லிபரல் இமேஜினேஷன் 1915ல வந்த ஒர்க்கு. இந்த எஸ்ஏஸ் இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ், குறிப்பாக சொன்னால் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இவருடைய ப்ரிப்பேஸில் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிபரலிசம் அப்படிங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன அதிகமாக இல்லை அப்படின்னா கன்சர்வேட்டிவ் அண்ட் ரியாக்ஷனரி ஐடியாஸ் ஒரு ஜென்ரல் சர்க்குலேஷன். அந்த கன்சர்வேட்டிசம் அண்ட் ரியாக்ஷனரி அப்படிங்கிறது அதிகமாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இதை பற்றின இதுதான் சொல்கிறாரு. அப்போ இந்த லிபரல் இமேஜினேஷனில் தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டர்ஸாக இருக்குது, அந்த சாப்டர்ஸ் பற்றி ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கம்ப்ளீட் இந்த தி லிபரல் இமேஜினேஷன். இந்த டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதாவது இந்த லிபரல் இமேஜினேஷனில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் பார்த்தாலே இந்த கண்டென்ட்ல ஒரு இடங்கள்ல ஆத்தர் பத்தி இருக்கும், இன்னொரு இடங்கள்ல இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு டைட்டிலா இருக்கும். இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க. மேபி கேள்வி எடுக்கிறவங்கிட்ட நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா ஒரு புக்கு தான் போவோம். அந்த புக்கு போகும்போது லிபரல் லிபரல் இமேஜினேஷன்ல எப்படி இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்ங்கிற ஒரு தனி சாப்டர் கொண்டு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த புக் எடுத்து கொடுத்துருவாங்க, இந்த புக்கில் இருந்து எடுங்கப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபேஸ் கூட படிச்சுட்டு கேள்வி எடுக்கலாம், அதுலயும் கூட பாயிண்ட் கிடைக்கும், அல்லது அந்த கண்டென்ட் பார்த்துட்டு கூட கேள்வி எடுக்கலாம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பாலிடெக்னிக்ல லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இந்த மான்சூன் 67-37 அப்படிங்கிற ஒரு சாப்டர் பிரிச்சிருப்பாங்க. அந்த வேர் ஷால் வி கோ ஃபார் தி சம்மர் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த டைட்டில் அந்த ஒர்க்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாப்டர்னுடைய டைட்டில் வச்சு ஒரு கேள்வி அமைச்சிருந்தாங்க. அதனாலதான் சொல்றேன் இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும், குறிப்பா இந்த 10th யூனிட்ல. மற்ற யூனிட்ல எல்லாம் என்ன இல்லை அப்படின்னா கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு டைரெக்டா ஒரு சிங்கிள் புக் இருக்கும். ஆனா பட் 10th யூனிட்ல ஒரு புக்ல இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் நமக்கு வந்து என்னன்னா அதுக்கான நமக்கு சிலபஸ்லயே இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஜென்ரலாகவே புரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்க, பாருங்க இந்த ரியாலிட்டி இன் அமெரிக்கா அப்படிங்கறதான் இந்த லிபரல் இமேஜினேஷன் கண்டென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட். இது இப்ப ரியாலிட்டி இன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், செர்வுட் ஆண்டர்சன் செகண்ட், ஃப்ராட் அண்ட் லிட்ரேச்சர் தேர்டு, த பிரின்சஸ் கசமசா சாரி கசம் கெச மசிசிமா இது மூணாவது. த ரியாலிட்டி இன் அமெரிக்கா, செர்வுட் ஆண்டர்சன், ஃப்ராட் அண்ட் லிட்ரேச்சர் த பிரின்சஸ் கெச மசிசிமா, த ஃபங்க்ஷன் ஆஃப் த லிட்டில் மேகசின். இந்த உங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் லிட்டில் மேகசின் அப்படிங்கிற ஒரு இது பார்த்துருக்கோம், அது என்ன அப்படின்னு டக்குனு மைண்டுக்குள்ள வந்து கிளிக் ஆகணும் அதெல்லாம். அடுத்தது ஹக்கல்பரி ஃபின், கிப்ளிங், தி இம்மார்டிலிட்டி ஓட், ஆர்ட் அண்ட் நியூரோசிஸ். இன்னுமே நம்ம கண்டென்ட் முடியல, இது ஒரு ஒரு பேஜில் கொடுத்துருக்குறேன். ரைட், இதில் பாருங்கள்
இந்த கேள்வி எடுக்கிறீங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஃபுல் புக் இருக்கா, இப்போ இம்மார்டாலிட்டி ஓர்டு அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு சிலபஸ்ல இருக்குது. அவங்ககிட்ட இது சிலபஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சபோது என்ன பண்ணுவாங்க, சரி இம்மார்டாலிட்டி ஓர்டுல இவர் என்ன சொல்ல வராரு, சரி நம்ம இதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதுலயே ஒரு கேள்வி எடுத்து போட்டு விட்டுருவாங்க உங்களை வந்து டிஃபிகல்ட் பண்றதுக்கு. இதுதான் இந்த மாதிரி இடங்கள்ல கேள்விகள் அமைக்கும் போது வெவ்வேறு புத்தகத்துல இருந்து தான் கேள்விகள் அமைப்பாங்க, அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி புத்தகங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்பிரிங்லைன் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணது அந்த மெத்தேடு தான். நாங்கள் அப்ளை பண்ணும்போது வெவ்வேறு புத்தகங்கள்ல இருந்து தான், ஒரிஜினல் டெக்ஸ்ட் குள்ள போறதுக்கு முன்னால வெவ்வேறு புத்தகங்கள்ல இருந்து கேள்விகள் எழுதி பிக்கப் பண்ணி தான் எடுத்து போட்டோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. ரைட், அது வந்து ரியலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இருந்தாலும் இந்த மாதிரி புத்தகங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அது சக்சஸ் கொடுத்துச்சு. ரைட், அப்போ இம்மார்டாலிட்டி வேர்டு, அப்போ இந்த புக்கு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த இம்மார்டாலிட்டி வேர்டில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் கொஸ்டின் எடுக்கும்போது இந்த இம்மார்டாலிட்டி வேர்டில் இருந்து இவர் இந்த புத்தகத்தில் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிற விஷயத்தை எடுத்து கொஸ்டினுக்குள்ளே அவங்க விட்டுருவோம். அது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, ஏன்னா இந்த புக்கு என் கையில் இருக்குது. அதனால் ரைட், அடுத்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட். இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்க்கு முன்னால ஆர்ட் அண்ட் நியூரோசிஸ் அப்படிங்கிறது இருக்கு. சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட்க்கு அடுத்தது டெசிடஸ் நவ் அப்படிங்கிற சாப்டர் இருக்கு. அப்போ தி லிபரல் இமேஜினேஷன் 1915 அந்த ஒரு ஒர்க்கில் சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேனர்ஸ் மாரல்ஸ் அண்ட் தி நாவல், த கின்சி ரிப்போர்ட், எஃப் ஸ்காஸ் ஃபிட்ஜெரால்ட், ஆர்ட் அண்ட் ஃபோர்ச்சின், த மீனிங் ஆஃப் லிட்ரரி ஐடியாஸ். இதுதான் அதனுடைய கண்டென்ட்ஸ். நான் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையும் கொடுத்துட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பத்தாவது சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இருக்குது. 11, 12, 13, 14, 15, 16 பதினாறு கண்டென்ட் இருக்குது இதில். இதுதான் ரைட், இது புரிஞ்சுக்கோங்க. லிபரல் இமேஜினேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஸ் ஆன் லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் லிட்ரேச்சர் பற்றி சொல்லுவார், சில டைட்டிலில் சில கண்டென்ட்டில், சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டி பற்றி பேசுவார், இன்னும் சில கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டை பற்றியுமே பேசுவார். அந்த இடத்துல லிட்ரேச்சர் எப்படி இருக்குது, அந்த சொசைட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேசுவார். இப்போ இம்மார்டாலிட்டி வேர்டா, இம்மார்டாலிட்டி வேர்டில் அங்கே லிட்ரேச்சரில் என்ன வியூ இருந்துச்சு, சொசைட்டி அடிப்படையில் என்ன வியூ இருந்துச்சு, ஹக்கிள்பெரி ஃபின்னா, அந்த ஹக்கிள்பெரி ஃபின்னா அந்த ஒர்க்கில் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, அந்த சொசைட்டி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு இப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தனித்தனியாக யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி கிப்ளிங், கிப்ளிங்கோடைய இவர் தனி ஒரு ஆத்தர், இந்த ஆத்தரை பற்றி எடுத்து காட்டுவார். அங்கே அவருடைய ஒர்க்லாம் எந்தெந்த ஒர்க்கில் லிட்ரேச்சர் வியூ இருக்குது, எந்தெந்த ஒர்க்லாம் சொசைட்டி வியூ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தனித்தனியாக காட்டுறது தான் இந்த லிபரல் இமேஜினேஷன். ரைட், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேபி ஒரு கேள்வி இந்த ஜென்ரல் பார்ட்லேருந்து கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம ஒரு கேள்விக்கு நம்ம தயாராகியாச்சு. ஜென்ரல் இருந்து சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அந்த இன்டீரியர் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகாமல் ஜென்ரல் வியூலேருந்து ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான தயார் நிலை நம்ம உருவாகியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மொத்தமாக எல்லா ஒர்க்கையுமே நம்ம ஒரு மூணு ஸ்டெப்பாக பிரிக்க முடியும் கேள்வியின் அடிப்படையில். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பை கிளியர் பண்ணியாச்சு. கேள்வி அமைச்சாங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பில் கேட்டாங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் வரும், நமக்கான மார்க்கு கன்ஃபார்ம் ஆயிடும். சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் தான் செகண்ட் ஸ்டெப், அதனோட இன்டீரியரான ஒரு டெக்ஸ்ட்டுகளை பற்றி அமைச்சு கேட்கறது. மூணாவது வகை எப்படி இருக்குன்னா இந்த சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் பத்தி மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மூணாவது வகை. பெரும்பாலும் நமக்கு வந்து இவங்க கையில போகும்போது அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் கேள்விகள் அமைப்பாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. இது சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிறத நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டை வச்சு நம்ம வந்து கிளாஸை பார்ப்போம். ரியலி ஐம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன். இது ஒரு ஷார்டஸ்ட் செக்ஷன் தான். ஜஸ்ட் இந்த நம்மளோட கிளாஸ் பொறுத்தவரை நீங்க எந்த வகையில் ட்ரபுள் ஆகக்கூடாது, மற்ற கமிட்மெண்ட் எல்லாம் இருக்குது பாதிக்குது அப்படின்னு வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் மேபி அவ்வளோக்குள்ளதான் இருக்கும் மேக்ஸிமம். சம்டைம்ஸ் மேபி ஒரு சில கிளாஸஸ் வேணால் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஆர் டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் போக வாய்ப்பு இருக்கும், அது அந்த இடத்த பொறுத்து மாறுபடலாம். நம்ம சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் தேவைப்படாது முடிக்கிறதுக்கு. அது முடிச்சுன்னு ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆயிரும், ஒரு மார்க்கும் வந்து வாங்கியாச்சு அப்படிங்கிறது நீங்கள் எழுதிக்கலாம். சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஒரு மார்க் உண்டுப்பா, அவ்வளோதான். ஏன்னா சென் ஒரிஜினல் டெக்ஸ்ட் தாண்டி எங்கேயும் வராது. இது வந்து நம்மளுடைய இது ஸ்ப்ரிங்லைன் அப்படின்னால ஒரு தனி குவாலிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். பல பேர் ஸ்ப்ரிங்லைன் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் நீங்கள் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டிலையோ அல்லது ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்டாஃப்னுடைய ரெக்கமெண்டேஷனுக்குள்ள தான் இந்த ஸ்ப்ரிங்லைன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே வச்சுட்டே இருப்போம். அந்த குவாலிட்டிங்கிறது தான் எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆதார புள்ளி. அதனால தான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்.